நெருப்பு தொண்டன். வேல்முருகன், யார் இந்த வேல்முருகன் என்று அனைவருமே ஒரு கேள்வியையே எழுப்ப முடியாது. அந்த அளவிற்கு தமிழர்களினுடைய வாழ் உரிமை போராட்டங்களில் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழன் தான் வேல்முருகன். வேல்முருகன் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்குகின்றார். சேலையில் விழுந்த ஒரு முள் அல்லது முள்ளில் விழுந்த ஒரு சேலை, அவ்வாறு முள்ளில் ஒரு சேலை விழுந்து விட்டது, அந்த சேலையை கிழிக்காமல் பக்குவமாக எடுப்பதுதான் நம்முடைய இன்றைய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களில் அதை பக்குவமாக எடுக்க வேண்டும். காரியம் முக்கியமா அல்லது வீரியம் முக்கியமா என்கின்ற இன்னொரு கேள்வியும் இருக்கு. இதுல காரியம்தான் முக்கியம், எனக்கு முதல்ல அதை செய்தால்தான் இங்கே வாழ்வு உரிமை மீட்கப்படும், இல்லை நான் வீரியமாக தான் வாழ்வேன், அதனால வீரியமாக இருந்து அதன் பிறகு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் மண்ணோடு மண்ணாக சென்றாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இன்றைக்கு பன்ருட்டி தொகுதியில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உதயசூரியனுடைய ஆதரவாளராக தோழமை கட்சியாக இந்த தமிழக வாழ்வு உரிமை என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் ஏற்கனவே 10 ஆண்டுகள் இந்த பகுதிகளில் ஆட்சி செய்துள்ளார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக. இந்த பன்ருட்டி தொகுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றிலேயே மிக இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏ ஆகின ஒரே ஒரு தமிழன் என்றால் அது வேல்முருகன் மட்டும்தான். வேல்முருகன் யார்? இந்த வேல்முருகன் இன்றைக்கு ஒத்த சீட்டுகளுக்காகவும் இரட்டை சீட்டுகளுக்காகவும் இவர் ஒவ்வொரு முறைகளும் திராவிட கட்சிகளிடம் மண்டியிட்டுக் கொள்கின்றாரே எதற்காக, ஏன் இந்த நிலைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்கின்ற பல்வேறு விதமான நியாயப்படுத்துகின்ற விடயங்களும் உண்டு. அதே போல திராவிடத்திற்கு ஒரு காலமும் நாங்கள் ஆதரவாக நிற்க மாட்டோம், திராவிடத்தை அழித்தே தீர்வோம் என்கின்ற ஒருவித நிலைப்பாடும் உண்டு. ஆனாலும் இந்த இரண்டு விடயங்களில் ஒரு மனிதன் தன்னிச்சையாக அதிகமான சுமைகளோடு பயணித்து தன்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்து ஒரு கட்சியை நடத்துவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை நடத்தி அதன் மூலமாக இந்த தமிழர்களுடைய வாழ் உரிமைகளுக்கு ஏதாவது குரல் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை கூட அர்ப்பணித்து வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு களத்தில் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுடைய நிலைப்பாடுகள் என்பது திராவிடத்தை சார்ந்து இருக்கின்றன என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் அரசியல், தன்னுடைய அரசியல் நிலை குறித்து திராவிடத்தினுடைய ஆதரவு பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தமிழர்களினுடைய வாழ்வுரிமை போராட்டங்களை தன்னிச்சையாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அது மாற்று கருத்து அல்ல. வேல்முருகன் என்பவர் தமிழக இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் மிக குறைந்த வயது 25 வயதில் ஒரு எம்எல்ஏ ஆன ஒரு நபர். இவர் இன்றைய பன்ருட்டி தொகுதிகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதார உரிமைகளுக்காக ஒரு நாள் முதல்வரை போல பல்வேறு வகையான திட்டங்களை மேற்படுத்தியுள்ளார். இவரினுடைய ஆட்சி காலங்களில் அந்த 10 ஆண்டுகள் பன்ருட்டி தொகுதியில் இவரினுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த மக்கள் இன்றும் பெருமிதம் கொள்ளக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். வேல்முருகன் என்றால் நம்மை போன்று ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து அல்லது சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கு அல்லது நிதிகளை வசூலித்து ஒரு கட்சியின் மூலமாக உருவெடுத்த மனிதர் அல்ல. வேல்முருகன் என்பவர் பரம்பரையாக பல தலைமுறையாக அந்த குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அண்ணன் வேல்முருகன் அவர்களினுடைய சித்தப்பாயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் அவர்களுடைய சித்தப்பா. அவர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி உருவாக்கப்படுகின்ற போது முதன்முதலாக அந்த கட்சியில் இணைந்தவரும் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியதுதான். இன்றைக்கு வேல்முருகன் இப்படி சென்று விட்டார் அல்லது இப்படி சென்று கொண்டிருக்கின்றார் அல்லது இவர் தவறான ஒரு பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றார் என்கின்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது 1956 ஆண்டுகளுக்கு முன்னரே உதயசூரியன் என்கின்ற ஒரு சின்னத்தை அங்கீகரிக்க கொண்டு வந்தது யார் தெரியுமா? இது யாருக்குமே தெரியாது. நீங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்க இது
எல்லாருமே திமுகவினுடைய குடும்பம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது அல்ல. அண்ணன் வேல்முருகன் அவர்களினுடைய குடும்பம் தான் அன்றைய காலகட்டங்களில் உதயசூரியம் என்கின்ற ஒரு சின்னம் வேண்டும் என்று அன்றைய காலகட்டங்களில் அவர்கள் தான் பரிந்துரை செய்தது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதற்காக இவர் திராவிடத்தினுடைய கைகூலியா அல்லது இவர் திராவிடத்திற்கே முட்டுக் கொடுத்து வாழ்கின்றார் என்று கேள்வி எழுப்ப வேண்டாம். எதற்கு இதை குறிப்பிடுகிறேன் என்றால், உதயசூரியன் என்கின்ற ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டது அண்ணன் வேல்முருகன் அவர்களினுடைய அன்றைய இருக்கக்கூடிய அவர்களினுடைய சித்தப்பா பெரியப்பாக்கள் அவர்களுடைய அரசியல் புலமைகளில் அன்று உருவாக்கப்பட்டது. இப்ப அன்றைய காலகட்டங்களில் திராவிடம் என்கின்ற ஒன்றிற்கு அடித்தளம் அமைத்தது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதில் மாற்று கருத்து அல்ல. அப்படி பார்க்கப்படுகின்ற போது சின்னங்களே நாம தான் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறோம் அன்றைய காலகட்டங்களிலேயே. அவ்வாறு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வம்சாவளி, ஒரு அரசியல் வம்சாவளி, ஒரு செல்வந்த வம்சாவளியை கொண்டவர் வேல்முருகன். அவ்வாறு இருந்த வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைகிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து மிகச்சிறப்பாக செயல்படுறாரு. ஒரு மிகப்பெரிய, அதாவது தன்னுடைய 10 வயது, அதாவது தன்னுடைய 10வது படிக்கின்ற காலகட்டங்கள்ல, 10வது படிக்கின்ற காலகட்டங்களில் இருந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறார். அன்றைய காலகட்டங்களிலிருந்து 10வது பள்ளி காலங்களிலிருந்து ஈழத்து தமிழர்களுக்காக குரல் எழுப்புவதற்காக களமிறங்குகின்றார். அவர் 10வது படிக்கின்ற காலங்களிலிருந்தே அவருக்கு அரசியல் ஞானம் என்பது விதிக்கப்பட்டுள்ளது, அதாவது அவருக்கு வந்து விதைக்கப்பட்டுள்ளது. அவர் பிறக்கும் போதே ஒருவேளை அரசியலே பிறந்திருந்திருக்கலாம். அவ்வாறு இந்த 10வது படிக்கின்ற போதே அவர் முன்னுதாரணமாக இருக்கிறார், முன்னுதாரணமாக அரசியல் முன்னுதாரணமாக வைக்கிறாரு. அதற்கு அடுத்து 12வது வருகின்ற போதும் ஈழத்து தமிழர்களுக்காக ஆதரவாக மிகப்பெரிய போராட்டங்களையும் முன்னெடுக்கிறார். தன்னுடைய பள்ளி காலகட்டங்களில் அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களையும் முன்னெடுக்கக்கூடிய இந்த வேல்முருகன் அதன் பிறகு பாமக கட்சியில இணைகிறார். அன்றைய காலகட்டங்களில் ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புகள் இருக்கிறாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்ற போது அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிக்கிறார். அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில களமிறங்கி பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணன் வேல்முருகன் அவரை இணைகிறார். அப்படி இணைந்து செயல்படுகின்ற போது ஒரு இளைஞன் அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய துடிப்பு, அவனுடைய அவனுடைய களப்பணிகளை ஒருவர் பார்க்கின்றார். அதை பார்த்து தான் ஒருவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு இளைஞனா, இவனை ஏன் ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு பொறுப்பாளராக உருவாக்க கூடாது என்று ஒரு மாநில பொறுப்புகளை அறிவிக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்றைக்கு ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞனாக, ஒரு களத்தில் இறங்கி ஒரு போராடிய இளைஞனாக திகழ்ந்தது அண்ணன் வேல்முருகன். அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கப்படுது அவனுடைய இளம் வயதுல, 18-20 வயதுகளில் பொறுப்புகள் கொடுக்கப்படுது. ஒருவேளை அதுல முன்பின் மாற்றங்கள் இருக்கலாம். அந்த வயதுகள்ல கொடுக்கப்படுகின்ற போது அதன் பிறகு வேல்முருகன் அவர்கள் வந்து வேல்முருகன் அந்த பாமக கட்சியில தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி செயல்படுகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு படை தளபதியாகவே இவர் உருவெடுத்திருக்கிறார். அப்படி உருவெடுத்த போது அன்றைக்கு அன்புமணி அவர்கள் எல்லாம் இல்லை, அவர்கள்லாம் இருந்தாரா, அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இருந்த ஒரு ஒரு காலகட்டங்கள்ல ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் வேல்முருகனுடைய சித்தப்பா கட்சியில இருந்து வெளியில போயிட்டார். கட்சியில இருந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள்ல கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு. கட்சியை விட்டு வெளியில போன பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வெளியில போயிட்டாரு. வெளியில போனாலும் அதன் பிறகு இவர் கட்சியில இருக்கிறாரு. அவருடைய அந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் என்கின்ற அவருடைய தொகுதி வந்து யாருக்கு கொடுக்கப்படுது, அண்ணன் வேல்முருகனுக்கு கொடுக்கப்படுது. தன்னுடைய இளம் வயதுல அந்த தொகுதி கொடுக்கப்படுது. அந்த தொகுதி கொடுக்கப்பட்ட உடனே, அதாவது இதுல நான் நினைக்கின்றேன், ஒருவேளை இதுல ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், அதாவது பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை தோற்கடித்து தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது எனக்கு தெரிந்த வரையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுல ஏதாவது மாற்றங்கள் கூட இருக்கலாம், அல்லது வேற ஒரு வேட்பாளர் கூட தோற்கடிச்சிருக்கலாம். ஆனாலும் இப்ப நான் இந்த இடத்துல முன்வைக்கிறது, ஒருவேளை பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே அந்த தொகுதிகளில் தோற்கடித்து இவர் வெற்றி பெற்றதாக நம்ம வைத்துக் கொள்ளலாம், அல்லது இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஒரு சில மாற்றங்களும் இருக்கலாம், இல்ல வேற வேட்பாளர் கூட இருக்கலாம். தன்னுடைய தமக்கு அரசியல் கற்றுத்தந்த தன்னுடைய சித்தப்பாவை கூட தோற்கடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஒரு துடுப்பி மிக்க ஒரு இளைஞனாக, ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு களப்போராளியாக திகழ்ந்தவர். அதன் பிறகு மிக 25 வயதில் தன்னுடைய 2001 மிக குறைந்த வயதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்படி ஒரு மிக குறைந்த வயதில் ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போது கூட அந்த பன்ருட்டி பகுதிகளில் மிகச்சிறந்த ஒரு பகுதியாக மாற்றியுள்ளார். அந்த முதல் 5 ஆண்டுகளில் ஒரு இளைஞனாக இருந்தாலும்
மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் மிகச்சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை மிகவும் தூய்மையாக வைத்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை நடைமுறைப்படுத்தி மிகவும் சிறப்பாக செய்துள்ளார். அது மட்டுமல்ல, இந்த அதாவது மாலை நேரங்கள் எல்லாம் பசங்க எல்லாம் மெரினா பீச்ல அந்த மாதிரி கடற்கரை ஓரங்களை சுண்டல் ஊத்திட்டு இருப்பாங்க. அவர்களெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று அது போன்ற ஒரு உயரிய ஒரு திட்டங்களையும் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பன்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் தெருப்புறங்கள் இவற்றிற்கெல்லாம் மிகச்சிறந்த முறையில் அந்த பகுதிகள் எல்லாம் தூய்மைப்படுத்துவதாக இருக்கட்டும், கழிவுநீரை அகற்றுவதாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் வழிமுறைப்படுத்தி ஆங்காங்கே ஆரம்ப தொடக்கப்பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் அமைத்து அந்த பகுதிகளில் ஆரம்ப துவக்கப்பள்ளிகள், தொடக்கப்பள்ளிகள், நடுநிலைப்பள்ளிகள் இவற்றையெல்லாம் உருவாக்குவதற்கும் இந்த அரசிற்கு உயரிய பல்வேறு விதமான சட்ட ஒரு திட்டங்களை கொடுத்து அன்றைய காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளார். அப்படி ஒரு இளைஞன் வந்து ஒரு அரசியலுக்கு இளம் வயது வருகின்ற போது அதனுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், ஆர்வ கோளாறுல தவறுகள் செய்யறது அல்லது தவறுதலாக பேசுவது இது போன்ற விடயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் அன்றையிலிருந்து இன்று வரையில் ஒழுக்கத்தினுடைய ஒரு மறு உருவமாக இன்றைக்கு மறுபிம்பமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது வேலுமுருகன் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ஆகவே இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்பது எப்படி இருக்கு, இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, வேல்முருகன் அவர்களினுடைய கட்சி என்பது ஒரு இருக்கு, தமிழக வாழ்வுரிமை என்கின்ற ஒரு கட்சி இருக்கு. இந்த தமிழக வாழ்வுரிமை என்கின்ற ஒரு கட்சி எடுக்கக்கூடிய போராட்டங்கள் தமிழர்களுக்கு நலன் பெறுகின்ற வகையில தான் இதுவரையில இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு ஒரு தமிழக வாழ்வுரிமை 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அது மட்டுமல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழகம் முழுவதும் இருக்கின்றனவா, ஒரு சில அதாவது ஒரு 7-10 மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை என்பது ஒரு இன்னும் வெகு சிறப்பாக கட்டமைப்பு இல்லை. அவ்வாறான ஒரு காலகட்டங்கள்ல தன்னிச்சையாக போட்டியிட்டு ஒருவேளை தோல்வியடைந்து விட்டா இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச நிலையும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இவருக்கு கொடுக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளினுடைய ஒரு விதமான நெருக்கடியும் கூட இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நம்ம உணர்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த சூழல்ல உண்மையிலேயே நான் திராவிடத்திற்கு எதிரானவன் தான், திராவிட கட்சிகளுக்கு எதிரானவன் தான். ஆனாலும் இன்றைக்கு நம்மளுடைய சொந்த கிராமங்கள்ல கூட நம்மளுடைய மாமே மச்சன் பங்காளி, இப்ப எங்க அப்பா கூட திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர் தான். அதுக்காக என்னுடைய தந்தை என தந்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதாவது அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் இது போன்ற ரத்தத்துல ஊறிவிட்டதாக தான் நம்ம பாக்குறோம். ஆகவே ஆனாலும் நாம் அதை எதிர்த்து பயணிக்கின்றோம். ஆனாலும் அதை மாற்றுவதற்கு நம்ம முயற்சிக்கிறோம். இருந்தாலும் தந்தை கூட நமக்கு தெரியாம திராவிட உதயசூரியனுக்கு வாக்களிப்பாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே அவரினுடைய உணர்வுகளை அவருடைய ரத்தத்தினுடைய ரத்தத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்னத்தை மாற்றி அமைப்பதற்கு நம்ம போராடுறோம். ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் வருகின்றனவா அல்லது வருமா என்பதுதான் இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி. இருந்தாலும் இருந்த போதிலும் இது போன்ற மக்களினுடைய மனதில் இன்றைக்கு விதைத்துள்ள இந்த இரட்டை இலை உதயசூரியன் சின்னங்கள் இன்றும் ஒரு பல தலைமுறைகளுக்கு பிறகுதான் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாகவே அமைகின்றன. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா என்று பார்க்கப்படுகின்ற போது காரியத்தை முடித்து அதன் பிறகு வீரியமாக செயல்படுவோம் என்கின்ற ஒரு நிலை கூட இவருக்கு அண்ணன் வேல்முருகனுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதனால்தான் திராவிட கட்சிகளினுடைய கூட்டணி மற்றும் திராவிட கட்சியினுடைய சின்னத்தில பன்ருட்டி தொகுதியில் களமிறங்கியுள்ளார். ஆகவே அதாவது ஒரு சிறந்த மனிதரை நாம் தேர்ந்தெடுப்பதில் மாற்று கருத்து அல்ல. உதாரணத்திற்கு நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியிலையும் எனக்கு அதிகமான உறவினர்கள் இருக்கிறாங்க, திமுகவிலே இருக்கிறாங்க, அதிமுகவிலே இருக்கிறாங்க, தேமுதிகவிலே இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்க. அதற்காக நம்ம எல்லாரையும் நான் எதிரியாக பார்க்க முடியாது. இப்போ நம்மளுடைய ஊர்களுக்கு செல்லுகின்ற போது எல்லாரும் பங்காளி மாமா மச்சான் போன்ற உறவுகளோடு தான், அண்ணன் தம்பி போன்ற உறவுகளோடு தான் நம்ம இருக்கிறோம். அது ஒரு அரசியல், அதற்காக நம்மளுடைய உறவுகளையும் விட்டுக் கொடுக்க முடியாது. அதுபோல இன்றைய காலகட்டங்களில் அண்ணன் வேல்முருகன் போன்ற சிறந்த தலைமை பண்பு கொண்ட ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை இதுபோல் பன்ருட்டி தொகுதிகளில் நாம் ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது, ஏற்கனவே 10 ஆண்டுகள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றிய ஒரு தமிழனுக்கு ஏன் அந்த வாழ்வுரிமையை கொடுக்க கூடாது. அவ்வாறு அந்த வாழ்வுரிமையை நம்ம கொடுக்கின்ற போது நமக்கு அந்த வாழ்வுரிமை என்பது திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இப்ப என்னங்க வேல்முருகன்னா என்னங்க, அவர் போய் திராவிட கட்சிகள்ல ஒத்தச்சிட்டுக்கு எவங்கிட்டையாவது போய் நிக்க வேண்டியதான் அவருடைய வேலையாக இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றது. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில நீங்க
வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொன்னா இங்க யாரும் மாறப்போறது இல்லை. அதற்கான காலங்கள், மாறுவதற்கான காலங்கள் இன்னும் வெகு காலங்கள் உண்டு. ஆனாலும் இந்த திராவிட கட்சிகளில் இதுவரையில் நாம் ஒரு சிலர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு சிலர் பயணிக்கவில்லை. நாந்தகர் போன்ற கட்சிகள் 234 தொகுதிகளிலும் எதிர்த்து நிற்கின்றன. ஆனாலும் வேர்முருகன் போன்றவர்கள் எல்லாம் கட்சி நடத்துகின்ற போது கட்சிகளின் நிதி யார்கிட்டையும் வசூலிப்பது கிடையாது. நிதி என்பது யார்கிட்டையும் வாங்குறது, தன்னுடைய சொத்துக்களை விற்றுதான் அவர் இந்த கட்சியை நடத்துறார். அப்படி நடத்துகின்ற போது எத்தனை ஆண்டுகள் அரசியலில் பயணிக்க முடியும்? அதே போல ஒரு கட்சி என்பது நடத்தப்படுகின்ற போது இன்னைக்கு பொருளாதாரம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த பொருளாதாரம், பொருளாதாரத்தை இழந்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு இது போன்ற அரசியல் கட்சிகளை வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழலும் தள்ளப்படுது. அந்த சூழலில் தான் இன்றைக்கு இதுவரையில் அண்ணன் வேல்முருகனை பற்றி நீங்கள்லாம் நிறைய விடயங்கள் அறியாத ஒரு விடயம்தான். குடும்பம் முக்கியமா, இங்கே தமிழ் சமூகம் முக்கியமா என்று அவரிடம் ஒரு கேள்விகளை கேட்டால் எனக்கு குடும்பத்தை விட தமிழ் சமூகம் முக்கியம் என்று குறிப்பிடுவார். இதுதான் உண்மை. இது சமூக வலைதளங்களில் எல்லா செய்திகளையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம மனம் திறந்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு மனிதர், ஒரு மிகச்சிறந்த ஒரு கள போராளி. அதனாலதான் இன்றைய காலகட்டங்களிலும் நாம் என் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேல்முருகனோடு நாங்கள் உறவுகளோடு உறவாக இருப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான். இப்போ திராவிட கட்சிகளில் எத்தனையோ அயோக்கியர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அந்த திராவிட கட்சிகளில் மனக்கின்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனமுள்ள ஒரு மனிதனாக அண்ணன் வேல்முருகனும் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இது காலத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டாயமே தவிர இது காலம் முழுவதும் இருக்கக்கூடிய தொடரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்காது. ஆகவே வாழ்வில், நம்முடைய வாழ்வில் இந்த ஆண்டு அல்ல அடுத்த ஆண்டு ஒரு மாற்றம் வரும் என்பதை போல மிக விரைவில் அண்ணன் வேல்முருகனினுடைய தமிழ் தேசிய களத்திலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இளைய தலைவர்கள் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த அரசியல் சூழலுக்காக தங்களினுடைய சொத்து சுகங்களை கூட அர்ப்பணித்து அவைகளை விற்று இன்றும் இந்த கட்சிகளை நடத்த வேண்டும், தமிழர்களுடைய வாழ்வுரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வேல்முருகன் என்கின்ற ஒரு ஒரு தலைவன். ஒரு குடும்பத்தினுடைய தலைவனை போன்றவன். எப்படிங்க குடும்பத்தினுடைய தலைவனை போன்றவன் என்று குறிப்பிட்டிருக்கீங்க? நமக்கு ஒரு 1000 பிரச்சனை வருகின்ற போது நம்மளுடைய தாயோ தந்தையோ நம்மளை கைவிடப் போவதில்லை. அதே போலதான் தன்னுடைய கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதாரத்தில் அவர்கள் நலிவடைந்து கொண்டிருந்தாலும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்து கொடுத்து ஒரு தொழிலை அமைத்துக் கொடுத்து அவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நிதர்சனமான இன்றும் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அரசியல் என்று வருகின்ற போது மேடையில் பேசக்கூடிய அனைவர்களும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பதும் இல்லை. ஆனாலும் அரசியல் மட்டுமல்ல, அரசியல் இல்லாத ஒரு வாழ்விலும் வேல்முருகன் என்பவர் நல்லவராகவும் வல்லவராகவும் இன்றும் ஒரு 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 குடும்பத்தினுடைய தலைவரை போல் தம்மை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் வேல்முருகன் தான் என்பதில் மாற்றுக்கருத்தல்ல. ஆகவேதான் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெறுகின்ற போதுதான் இந்த தமிழர்களினுடைய வாழ்வுரிமை என்பது மென்மேலும் முன்னெடுக்கப்படும். வேல்முருகனினுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் ஒரு வரலாற்று சிறப்பு அம்சம் கொண்டவைதான். இது ஒத்த சிட்டா இருக்கலாம், ஒரு தனி ஒருவனாக இருக்கலாம், அல்லது 7 தொகுதிகளில் மட்டும் வேல்முருகன் இருக்கலாம், 8 தொகுதிகளில் மட்டும் வேல்முருகன் இருக்கலாம். ஆனால் வேல்முருகன் ஒரு ஒத்த சீட்டுக்காக போராடினாலும் ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களினுடைய வாழ்வுரிமைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் இளைய தலைமுறைகளே. ஆகவே வருகின்ற பன்ருட்டி தேர்தலில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெற்றி பெறுவது மாற்றுக் கருத்து அல்ல, மிக பெருமையான வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்பது இன்றைய இந்த பன்ருட்டி தொகுதி மட்டுமல்ல தமிழகமே அறியும். அதே போல அவருடைய வெற்றி இந்த தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரையில ஒரு சட்டமன்றத்திற்கு சென்று நம்மளுடைய உரிமைகளை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை. அப்படி பார்க்கப்படுகின்ற போது திராவிடத்திலும் நம்மளுடைய தமிழ் தேசிய தளபதிகளை களமிறக்கி ஒருவேளை அன்றைய தமிழர்களினுடைய மொழியோ, தமிழர்களினுடைய வாழ்வாதாரமோ, தமிழர்களினுடைய அவர்களுடைய தற்சார்பு வாழ்வுரிமை பாதிக்கப்படுகின்ற போது வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக தமிழர்களுக்காக குரல் கொடுப்பார்கள், தமிழர்களுடைய வாழ்வுரிமை அங்கேயே பாதுகாக்கப்படும் என்பதையும் நாம் அனைவரும் சிந்தித்து செயல்படுவோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் பதிவிடுவதில் பெருமை அடைகின்றேன். ஆகவே அண்ணன் வேல்முருகன் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் இது, காலத்தினுடைய கட்டாயம். விண்ணையும் மண்ணையும் பொன்னையும் நீர் வளங்களையும் கனிம வளங்களையும் விற்கக்கூடாது என்பதில் ஒரு ஒரு கொள்கை உண்டவனாகவும் வேல்முருகன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே
வேல்முருகன் போன்ற சிறந்த தமிழ் தேசியம் உள்ளம் கொண்டவர்களையும் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்குத்தான் நான் ஏற்கனவே ஒரு குறிப்புகளை கொடுத்தேன். அனைத்து கட்சிகளிலும் எமக்கும் தொடர்புகள் உண்டு, அனைத்து கட்சிகளிலும் உறவினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு அரசியலை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் அரசியலாக இருக்கட்டும், அந்த அரசியல் ஆரோக்கியமானதாக இருக்கட்டும். ஆகவே ஒரு கட்சிகளை நாம் ஆரோக்கியமான முறைகளில் விமர்சனங்களை முன்வைத்து நாம் அவர்களிடம் நாம் கேள்விகளை எழுப்புவோம். அதற்காக ஒரு அரசியல் கட்சிகள் சென்று விட்டார்கள் என்பதற்காக அவர்களை அவதூறாக பேசுவது என்பது ஒரு காலமும் பயனளிக்காது என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஆகவே தமிழக வாழ்வுரிமையினுடைய கட்சியினுடைய தலைவரும் நிறுவனருமான அண்ணன் வேல்முருகன் பன்னிரண்டு தொகுதிகளில் மிகச்சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும். அவரை அனைவரும் வெற்றி பெற வைக்க வேண்டும். தமிழர்களுடைய வாழ்வுரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது மீட்டெடுக்கப்படும். அதற்கு ஒரே ஒரு இன்றைக்கு திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய வலிமை படைத்தவன் அந்த வேல்முருகன் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூகம்.